சொன்னா ஃபர்ஸ்ட் உங்க பேரு நீ என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. என்ன வித்தியாசம் பாக்குறீங்க இந்த ரெண்டு காலத்துலயும் நீங்க? வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு கடிக்கிற கூலி தான் கிடைக்கும், அதிகமா கிடைக்காது. ஆனா அதுல லாபம் ஒண்ணும் இல்ல, டெய்லி வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் போகணும். புரியுது. இல்லைண்ணா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சாண பிடிக்கிறவங்க வந்தாதான் கத்தியை நம்மளால சாண பிடிக்க முடியும். இப்ப அப்படிலாம் கிடையாது, அதுக்குன்னே ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, வீட்டிலேயே வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ சாண பிடிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு இந்த ஜென்ரேஷனில். ஸோ அதான் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கன்னு வச்சேன். அப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்குன்னா அதில் ஒரு 10 வீடாவது சாண பிடிக்க வருவாங்க. 10 வீடு வரமாட்டாங்க, ஒரு 2 வீடு பிடிப்பாங்க. முன்னாடி ஆனால் விலைவாசி கம்மி, இப்போல்லாம் விலைவாசி அதிகம், அவங்கவுங்க ஹோட்டலில் சாப்பிட்றது அதிகம், அதனால சாண பிடிக்கிறது கம்மி தான். நாங்கள் வந்து டெய்லி எங்களுக்கு கூலி கிடைக்குமே ஒரு நம்பிக்கையில தான் வருவோம். அந்த கூலி ஆண்டவன் எப்பவுமே கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில தான் வருவோம். புரியுதா? இது எப்போ நான் டெய்லி பண்ணுவீங்களாண்ணா இல்லை எப்பயாவது தான் பண்றதா நீங்க? இல்லை இல்லை, டெய்லி வருவாங்க. டெய்லி ஒரு ஒரு ஏரியான்னு வச்சிருப்பீங்களா இல்லை டெய்லி ஒரு ஏரியா? ஒரு ஏரியா போறேன், ஒரு ஊர். இப்போ இன்னைக்கு இங்கே வந்தோன்னா 4 ட்ரிபிள் கேம், மறுநாள் சென்ட்ரல், ஓகே, மறுநாள் இங்கே மயிலாப்பூர், அப்படியே ஏரியா மாறி 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 அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஓகேண்ணா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நான் வேலை பார்ப்பீங்க, அதாவது தூக்கி நடக்கிறீங்கன்னா? காலையில் 8 மணிக்கு எடுத்தோன்னா கன்ஃபார்ம் 2 மணி வரைக்கும் சுத்துவோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இந்த தொழில் யாருண்ணா உங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கினா, அதாவது குடும்பமாக வந்த தொழிலா இல்லை நீங்களாக கற்றுக்கிட்டா? நான் வேற ஆள்கிட்ட கற்றுக்கினது, எங்கள் அண்ணா வேற ஆள்கிட்ட கற்றுன்னு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா வேற இந்த கல் அடிக்கிற வேலை எங்கள் அப்பா. ஓகே ஓகே ஓகே. அவர் அது நமக்கு செட் ஆகலை, இது கொஞ்சம் செட் ஆச்சு, அதனால எடுத்துக்கிட்டு சுற்றலாம். இது இப்போ நீங்கள் வந்து உங்கள் அண்ணாட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட கற்றுக்க யாராவது வந்தாங்களா இல்லை இதுக்கப்புறம் அந்த தொழில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை இருக்கும். ஏன்னா ரொம்ப டவுன்லோடிங் ஆயிடுச்சு இல்லை, இப்போ உலகம் நல்லா அதனால அவன் வேலை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன், இந்த வேலை வேணாம்னு சொல்லி. ஸோ இப்போ ரெண்டு பேருமே நீங்கள் நல்லா செட்டில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது? ஒரு பிரச்சனையுமே. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இதைத்தான் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த வேலை நான் பார்க்குறேன் அப்படின்னு, இந்த வேலை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கூப்பிட்டா தான் எங்களுக்கு வேலை, நீங்கள் கூப்பிடலன்னா நாங்கள் சும்மா தெருவில் சுற்றினா யாரும் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்களே. கரெக்டு. இல்லை இந்த வேலை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணுன்னா வெயிட்டான வேலை தூக்க முடியாது. இப்போ எனக்கு 48 வயசு, அதுல வேற வேலை எங்க நீங்க செய்ய முடியும்? இது 12-15 கிலோ, இது எடுத்து எப்படியாவது சுத்திக்கலாம். ஒரு 5-6 வருஷம் போச்சுன்னா இந்த வேலை கூட செய்ய முடியாது. அதான் நான் கேட்கணும்னு இருந்தேன், இப்போ இந்த வேலை இல்லைனா நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? வீட்டில் தான் உட்காந்து இருக்கணும், பையன் சம்பாரிச்சு போட்டாங்க சாப்பிடும். அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் தொழில் பண்ணணும் உங்களுக்கு ஆசை? சின்ன வயசுல எனக்கு தொழில் பண்ண ஆசை இருக்கு, ஆனால் எந்த தொழில் வேணால் செய்யலாம் ஆசை இருக்கு, ஆனால் காசு இல்லை. இப்போ எங்க அண்ணன் கத்திக்கினாரு, அவர் கூட இதே வேலை நாங்களும் லைஃப் லாங் ஆகிடுமே, அதை அப்படியே நினைச்சு அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். இப்போ இந்த 48 வயசுல இன்னொரு 5 வயசோ 10 வயசோ எங்களுக்கு கேரண்டி எதுவுமே இல்லையே, அதனால அப்படியே ஓட்டிக்கிறோம். ஏன்னா பசங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல லைஃபா மாத்தி விட்டுட்டேன். இப்போ இருக்கிறதுக்குலாம் வந்து நீங்க சாதாரண ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட மினிமம் 40-50 ரூபா கிட்ட ஆகும். 32 ரூபா. ஸோ என்ன பண்றீங்க இப்போலாம் வந்துட்டு? ஏன்னா நீங்க வந்துட்டு இப்போ சொல்றீங்க என் தொழில் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு. டெய்லி போனா இப்போ 100-150 ரூபாய் கிடைக்குதா? அப்போ டெய்லி கிடைச்சிருமா? டெய்லி எங்களுக்கு 600-500 ரூபாய் கிளீனா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க டெய்லி? இதுக்கு என்ன பண்ணும்? வீட்டுக்கு செலவுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. படிப்பு பையன் படிப்புக்கு எதுவுமே செலவு இல்ல, அவனுக்கு துணி மணி சோப்பு தான் வாங்கி கொடுக்கணும். ஃப்ரீ படிப்பாங்க, படி மதுரைசில சொல்லி கொடுக்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்க டெய்லி வருமானம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வராமையும் இருந்திருக்கு? வராம இருந்துச்சுன்னா ஒரு 200-300 ரூபாய், அதோட கம்மி கிடையாது. ஓ, வருமானம் வரலனாலுமே அன்னைக்கு எனக்கு 200-300 ரூபாய் வந்துடும். 100 ரூபாய் கேரண்டி, கேரண்டியாக வந்துடும். நான் போனால் எடுத்துகிட்டு வந்துடுவேன் 300 ரூபாய். ஓகே ஓகேண்ணா. இப்போ உங்கள் வீடு எங்கண்ணா இருக்கு? திருத்தணி. திருத்தணி இல்லை, சென்னையில் இப்போ இருக்கீங்கன்னா எங்கே தங்கியிருக்கீங்க? தங்கலை, நாங்கள் டெய்லி போயிடுவோம். ஓ, டெய்லி அங்கங்கே தங்குவோம்? இல்லை, டெய்லி வருவோம், 3 மணிக்கு வந்துடுவாங்க. ஓ, வந்துட்டு சென்னையிலேருந்து வந்துட்டு திருத்தணி போயிருவீங்க? இங்கே வந்து இங்கே வரும்போது 7 மணி ஆகும். நாங்கள் மிஷின் ஸ்டாண்டில் வச்சுட்டு வருவோம், திருவள்ளூர் ஸ்டாண்டில். அங்கே வச்சுட்டு இங்கே வரும்போது 7-8 மணி ஆகிடும். எடுத்துன்னு போய் சுற்றினாங்க, ஏதாவது ஒரு வீட்டில் கொடுத்தாங்கன்னா 200-300 அப்படி கிடைக்கும். ஒரு ஒரு வீட்டில் 10 ரூபா கொடுப்பாங்க, ஒரு வீட்டில் 20 ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் சேர்த்து எல்லாம் செய்யும்போது 500-600 ரூபாய் இருக்கும்.
அது சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போகும்போது 300-350 ரூபாய் வீட்டில் அவங்களோட ஒரு நம்பிக்கை. புரியுது புரியுது புரியுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து போயிட்டு வரேன் ஒரு நாளைக்கு 350 ரூபா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கத்தி சாணம் பிடிக்க எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு கத்தி 20 ரூபாய் கேட்போம். ஒரு சில பேர் 5 ரூபாய் தருவேன், சில பேர் 10 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. வெட்டு கத்தி எடுத்துன்னு வந்தால் ஒரு 100 ரூபா கேட்போம், அவங்க 80-60. ஏரியாவில் ஒரு 100 ரூபாய் கிடச்சிச்சின்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் அங்கே ஒரு 200-100 கிடைக்கும். அப்படி தான் ஒரு ஊர் எல்லாம் சுற்றணும்னா அங்கே அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 500-600 ரூபாய். ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம், நான் ரெண்டு பேரும் படிக்க வச்சுருக்கீங்க, படித்து ஒரு லெவலில் ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. என் கஷ்டம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் கஷ்டம் என் பையனுக்கு வரக்கூடாது. சூப்பர், நல்லபடியாக இருக்கணும், என் பொண்ணு கூட நல்லா இருக்கணும். அதே அவங்க ரெண்டு பேரும் நல்லா கரையாத்துட்டேன், அவங்க வாய்ந்து அவங்க சாமர்த்தியமாக அவங்க வாய்ந்து. சூப்பர். எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அவங்க காசு பணம் ஆசைப்படவே இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க நல்லா வாழ்ந்தால் போதும். அது